ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நான் ஒரு ரீலுக்காக ரெடி ஆகுறேன். அந்த ரீலுக்கு எப்படி நான் ரெடி ஆகுறேன் அப்படிங்கிற டியூட்டோரியல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நல்ல மாய்ஸ்சரைசர், உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி, ஏன்னா வந்து ரொம்ப குளிச்சுட்டு வந்தோன்னா ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அதுக்காக அதிகமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு மேக்கப்புக்கு ஒரு பேஸாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோ வந்து நான் வந்து நியூடாக தான் போக போகிறேன். மோஸ்ட்லி நான் என்னோடய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து நியூட் ஷேட் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருப்பேன், பிகாஸ் எனக்கு வந்து செட் ஆகாது வேறு எதுவும். ஸோ அதுக்காக மறுபடியும் வந்து ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷனில் ஃபுல்லாக வந்து க்ரீஸ், இன்னர் க்ரீஸ், அவுட்டர் க்ரீஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து நியூட் ஷேடாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். காஃபி அண்ட் வந்து ப்ரௌன் கலர் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐயுமே ஐலைனர் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த காஃபி கலரே லைட்டாக வந்து ஸ்மெச் பண்ணிக்கிறேன். பிளாக் கூட நான் யூஸ் பண்ணல, லைட்டான ஒரு காஃபி ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஐலைனருக்கு பதிலாக. இப்போ அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். பிளெண்டிங் இம்பார்ட்டன்ட். நான் எல்லாத்துலேயுமே வந்து ஷார்ட் ஷார்ட்டாக காட்டியிருக்கேன், வீடியோ லென்த்தாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோவில் எந்த கிளிப்ஸுமே நான் வந்து ஸ்பீடப் பண்ணலை, ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து காஜல் மட்டும் போட்டுக்கிறேன், ஏன்னா வந்து கீழே வந்து ஸ்மெச் பண்ணுறதுக்கு வந்து நான் எப்போதுமே ஐஷேடோ தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வாட்டர் லைனில் மட்டும் ஐலைனர் யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மேலே போட்டேன் ட்ரான்சிஷன் காஃபி வித் ப்ரௌன் கலர் ட்ரான்சிஷன் ஷேடு, அந்த ஷேடே எடுத்து கீழே ஐலைனர் கீழே வந்து ஸ்மெச் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கும் போது அந்த இடம் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து என்னோடய ஒரிஜினல் ஐப்ரோ தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஐப்ரோ யூஸ் பண்ணலை, ஐப்ரோ பவுட்ரு, ஐப்ரோ பென்சில் எதுவுமே யூஸ் பண்ணலை. வெறும் அந்த கோம்பை வச்சு, எம்டி கோம்பை வச்சு சீவி விட்டுக்கிறேன். அடுத்து வந்து நான் இன்றைக்கி ப்ளஷ்ஷு கான்டோர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. லிப்ஸ்டிக் எடுத்து சின்னில் போட்டுக்கிறேன். இதுவுமே என்னோடய ஐஷேடுக்கு ஓரளவுக்கு சூட் ஆகுற மாதிரி தான் வந்து சின்னி போட்டிருக்கேன். இது ஒரு கலர், அது ஒரு கலர், பிங்கிஷ் போனோன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ அதுக்காக தான் லூஸ்தனமாக வீடியோவில் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் ரீல்ஸ்க்காக கொஞ்சம் இடையில எடுத்தேன். ஸோ அதனால் அதை கண்டுக்காதீங்க. அடுத்து வந்து என் கையாலே வந்து கிளிட்டர்ஸ் லைட்டாக மைல்டான, ஏன்னா நியூட் ஷேடுங்கிற வாசி எல்லாமே நியூடாக போகணும். இது வந்து நோ மேக்கப் லுக் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐயோ, என் மூஞ்ச பார்க்க எனக்கே கொடூரமாக இருக்குது. இருந்தாலும் இது கொஞ்சம் ரீல்ஸ்க்காக நான் எடுத்தது, இதை ஒன்றும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும், லிப் குட்டியாக இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் ப்ராடாக வேணும்னு கேட்பீங்க. அந்த இதுக்காக வந்து நான் எப்போதுமே லிப் ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ஷேட் பண்ணுவேன் உள்ள. ஸோ அது மாதிரி நீங்களும் ஷேட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு லிப்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது என்ஹான்ஸாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஹேர்டோ மாற்றிடலாம், அவ்வளோதான். இந்த ஹேர் ஸ்டைல் தான் மோஸ்ட்லி நான் எல்லா ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லையுமே போட்டிருப்பேன், ஏன்னா வந்து எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுனால இது ஒன்றே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பெருசாக ஒரு இயரிங் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவுக்கு அந்த இயரிங் போட்டால் செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஸோ இந்த இயரிங் போட்டுட்டேன். இந்த மேக்கப்பில் வந்து நான் இந்த பவுடருமே யூஸ் பண்ணல, காம்பாக்டும் யூஸ் பண்ணல, என்னோடய ஒரிஜினல் ஃபேஸ் மட்டும்தான். மற்றபடி அங்கங்கே இப்போ பண்ண மேக்கப் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். இது நோ மேக்கப் லுக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பாய்.